பிரசித்தி பெற்ற சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் சுவாமி கோவிலில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் ஜேஷ்டாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருக்கடிகை என்று போற்றப்படுவதும் 108 வைணவ திவ்யத்தலங்களில் ஒன்றாகவும் விளங்கும் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற லட்சுமி நரசிம்மர் சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி மாத சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஜேஷ்டாபிஷேகம் சனிக்கிழமை நடைபெற்றது. ஜேஷ்டாபிஷேகத்தின் போது உற்சவர் பக்தோசித பெருமாள் மற்றும் உபயநாச்சியார்கள் திருமேனியில் உள்ள தங்க கவசங்கள், திருவாபரணங்கள் அனைத்தும் களையப்பட்டு சிலைகளின் தன்மை, கவசத்தின் நிலை உள்ளிட்டவை ஆய்வு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து பால், தயிர், சந்தனம், மஞ்சள், தேன் உள்ளிட்ட அபிஷேக பொருட்கள் மற்றும் வெள்ளி கலசத்தில் வைக்கப்பட்டிருந்த புனித நீரால் உற்சவர் ஸ்ரீதேவி, பூதேவி, சமேத பக்தோதித பெருமாள் மற்றும் பெரியாழ்வாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மாலை 5 மணிக்கு உற்சவர் மற்றும் உபயநாச்சியார்கள் தங்க கவசம், திருவாபரணங்கள் அணிந்தபடி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதற்கான ஏற்பாடுகளை கோயில் உதவி ஆணையர் ஜெயா, கண்காணிப்பாளர் விஜயன், அரக்கோணம் கோயில் ஆய்வர் பிரியா மற்றும் கோயில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர்.